Hello friends, welcome to Nation Janu's channel. இன்னைக்கு நம்ம எப்படி பிரெட் பீசா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ பார்த்தறலாம். பிரெட், ஒயிட் சாஸ், ரெட் சாஸ், கீ, ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, அப்புறம் கார்ன். வாங்க friends கிச்சனுக்குள்ள போலாம். நான் இப்போ கோதுமை பிரெட் எடுத்துக்கேன். இல்ல ஒரு சைடு முட்டை. இப்போ நான் பிரெட் மேல ஒரே ஒரு சைடு முட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சைடு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இத ஒரு பிளேட்ல மாத்திடுறேன். டோஸ்டான சைடுல நான் இப்போ பீசா சாஸ் ஆட் பண்ண போறேன். இப்போ நாம ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிடலாம். நீங்க வேணா இது கூட சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சீஸ் இந்த தடவை ஆட் பண்ணல. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறேன். டொமேட்டோ நான் வைக்க போறேன். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல லைட்டா டொமேட்டோ சாஸ். லைட்டா ஒயிட் சாஸ். இப்போ நம்ம பேனை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். சிம்ல வைங்க, கருக வச்சிடாதீங்க. இதை நம்ம 2-3 minutes நல்லா க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். சீஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.